2000 விஜயன் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. மீராவுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நியூஸ் சேனல் சோசியல் மீடியாவில் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா, புறாவுடைய எச்சம் கலந்த காற்றை சுவாசி நட்டி அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் போஸ்டரே அதை தான் வச்சுக்கிறாங்க. ஒரு புறா ஃபோட்டோ, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ, அப்புறம் அந்த இது அப்படி வச்சு தான் எல்லாமே இப்போ நியூஸை வந்து பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இறந்ததுக்கு உள்ள கரெக்டான காரணம் பார்த்தீங்கன்னா, இதுவரை எந்த டாக்டருமே கரெக்டாக சொல்லலை. அவங்க வந்து என்ன டாக்டருக்கு எந்த நோயின்னு தெரியாமல் புறாவோட எச்சத்தை இதோட கலந்த காற்றை சுவாசி நாடி தான் நுரையீரல பாதிப்பு ஏற்பட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக தெரியும், இப்போ நமக்கு நுரையீரல் இங்கே நெஞ்சு பகுதியிலேருந்து சென்ட்ரலில் ஹார்ட் இருக்கும், அதில் வந்து ப்ராப்ளங்கிறது நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு சிகரெட்டு ஸ்மோக்கிங் இதில் அது அந்த ஒரு ஸ்மோக்கிங் பண்ணாலுமே இல்லாட்டி அதோட இது புகையை சுவாச்சாலுமே நம்மளுக்கு வந்து அந்த நுரையீரலில் ப்ராப்ளம் ஏற்படும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா பொல்யூஷன், இப்போ வந்து பைக்கு காரு எல்லா இடத்துலையுமே நிறையா இருக்குது, அதோட காற்று சுவாச்சாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிலேருந்து வர புகை. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா புது புது வைரஸ், இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா கொரோனா, இந்த மாதிரி இது ஒரு வைரஸை நம்ம சுவாசிக்கும் போதும் நம்ம நுரையீரலில் ப்ராப்ளம் வரும். நம்ம நுரையீரலில் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே தெரியாது தெரியும், நம்ம ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து இது இது இதாக்கி அதை வந்து நம்மளுக்கு மூச்சு வழியாக அது வெளியே கார்பன் டை ஆக்சைடு வெளியாகி ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம். இது நம்ம ஒரு ஓரளவு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது, நம்ம அதை பற்றி பேசவும் போகிறதில்ல. இப்போ உதாரணம் இவங்க புறாவை பற்றி, புறாவுடைய இது எச்சத்தை வந்து கலந்துட்டு தான் அவருக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை எந்த டாக்டர் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன நோயின்றே தெரியல, தெரியாமல் வந்துக்கிட்டு இந்த அவங்க தப்பிக்கிறதுக்காக சொல்கிறாங்களேன்னு தெரியல, புறாவுடைய எச்சத்தை காற்று சுவாச்சி நாட்டி தான் இப்படி இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உலக சுகாதார இது அமைப்பு இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உலகத்திலே வந்து இது அது உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறத டாப் ஃபைவ்ல வந்து நம்ம நுரையீரல் சம்மந்தமாக இறந்து போகிறத மூணு இதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சம்மந்தமாக வர பிரச்சனையில் வர்றவங்க அதிகமாக இறந்து போகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பக்கவாதம், இதில் அதுக்கடுத்து மூணு நாலு அஞ்சு மூணுமே பார்த்திங்கன்னா நுரையீரல் பாதிப்பால் இறந்து போகிறவங்க தான் அதிகம். இப்போ நம்ம இது எதுக்காக சொல்ல வரேன்டா, இப்போ நுரையீரல் பாதிப்பு தான் நம்ம டாப் அஞ்சில் மூணு எடுத்து மூணு தான் அதுதான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நுரையீரல் சம்மந்தமாக இறந்தவங்க இதுவரையே யாருமே புறாவுடைய இதில் இறந்ததாக வந்து எந்த நியூஸுமே இல்லை. உலகத்தில் அவ்வளோ மக்கள் அதிலாண்டி இறந்து போகிறாங்க, இது புறாவுடைய இதனாடி இறந்தாண்டி இதுவரையும் நம்ம எந்த நியூஸும் கேள்விப்பட்டதில் யாரும் வந்து சொன்னதும் கிடையாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இப்போ இந்த மாதிரி நியூஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், பறவை காய்ச்சல், அப்புறம் வந்து பன்றி காய்ச்சல், அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு இதை கொண்டு வந்து ஒன்று ஒன்றா சொன்னால் அதே மாதிரி அந்த வகையில் கொண்டு இப்போ புறா காய்ச்சல்னு கொண்டு வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரேசிங் புறாவும் சரி மற்ற ஃபேன்ஸி எல்லாமே நல்ல ஒரு இப்போ தான் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு நிறையா ஃபேன்ஸி புதுசு புதுசாக வளர்க்க ஆசைப்பட்டு புதுசாக நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போ திடீர்னு இந்த மாதிரி சொல்லும் போது இப்போ புதுசாக வளர்க்குறவங்களுக்கு இந்த வளர்க்குற ஒரு ஆர்வம் வராது. அது மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி மீனவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, நீங்கள் புறா வளர்க்காத, புறா வளர்க்குற காற்று எங்களுக்கு வருது, அதனால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் இது நுரையீரல் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஆகும் நம்மளுக்கு இந்த நம்ம புறா வளர்க்குறவருக்கு. அந்த மாதிரி இப்போ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ புறா வளர்க்குறோன்னா இப்போ நமக்கே தெரியும், இப்போ ஒரு இது ரொம்ப இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ பாருங்கள், நான் வீடியோ எதுவும் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கழிவு அதிகமாக இருக்கும்போது அது ரொம்ப ஈரப்பதமாகி இதாகும். அந்த மாதிரி வரும்போது அதாவது இல்லா பறவைகளுமே, அதாவது பறவைகளும் சரி மிருகம் சரி எல்லாத்துலேருந்துமே அதோடய இது இதிலேருந்து மோசல்லேருந்து ஏதாவது ஒரு நோய் வந்து கிருமி வந்து பரவிட்டு தான் இருக்கும். இப்போ இல்லை மனுஷன் மட்டும் இல்லை, இல்லாத மிருகங்கள் எல்லாத்துக்கும் இல்லை எல்லாமே அது அதனால நமக்கு இதனாட்டு தான் இந்த ப்ராப்ளம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறது தான். அதாவது இப்போ எப்படி ஆகிப்போச்சுண்டா, இப்போ புறாவினால தான் அவருடைய இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைய கருவாக கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு அவருக்கு ஆரம்பத்தில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து புறாவுடைய எச்சத்தை காற்ற கலந்த சுவாச்சினாட்டி நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொரோனா அவருக்கு வந்திருக்கு, அப்புறம் கொரோனாவில் வந்து மீன் இருக்காரு, மீண்டும் திருப்பி மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சு மறுபடியும் இப்போ கொரோனாவா இல்லாட்டி இந்த என்ன பிரச்சனை டாக்டருக்கு தெரியல, தெரியாமல் அவங்க நினச்சாங்க இந்த ஃபஸ்ட்டு அவங்க பாதிச்சார்ல அது நாட்டி தான் இப்படி இதாகிருச்சு, புறாவோட காற்று சுவாச்சி நாட்டி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இதை அவங்க டாக்டர் வந்து இதை இதோட இதை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இல்லா எல்லா இதுலையுமே ஒரு வெளில போகிறோம், ஒரு பைக்கு போகுது, ஒரு புகையை சுவாச்சனமே எனக்கு நுரையீரல் ப்ராப்ளம் தான், சிகரெட் எல்லாருமே குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு நம்ம இல்லா எல்லாத்தையுமே அதை வந்து நம்ம ஒரு குறையாக சொல்லக்கூடாது. ஏன்னா அது இப்போ நிறையா பேர் புறா வளர்க்குறாங்கன்னா எதுக்கு வளர்க்குறாங்க, அவங்களோட ஒரு ஹாபி, அதாவது இப்போ நான் வேலைக்கு போகிறோம் இதுக்கு போகிறோம் ஒரு மன ஒரு இருக்கமாக இருந்துச்சு, இந்த மாதிரி புறா கொடுக்க வந்தோமா புறாவை பார்த்தோமா ஒரு மன ஒரு ரிலாக்ஸனுக்கு தான் நம்ம இப்போ வளர்க்குறோம், ஒரு ரிலீஃப் ஆகிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு இப்போ இப்படி நியூஸ் இப்படி பரவிட்டு இருக்கும்போது இப்போ வந்து புதுசாக ஒரு புறா வளர்க்குறவங்களுமே கண்டிப்பாக வளர்க்க வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்போ
பக்கத்தில் யாராவது இப்போ நம்ம ஆல்ரெடி புறா வளர்த்துட்டு இருந்தாலுமே பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே ப்ராப்ளம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து எங்கள் வீட்டில் எச்சம் போடுது, எங்களுக்கு வீட்டு நாத்தம் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் புதுசாக இது பண்ணுறாட்டி இனிமேல் வருங்காலங்களில் ஒரு நம்ம புது ஃபேன்ஸில் உருவாகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ரொம்ப ஒரு சிரமமான இதாக போயிடும். அதனால தான் நம்ம இந்த ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் இப்போ உதாரணம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகள், இப்போ என் ஃப்ரெண்டு வீடு பார்த்துட்டிங்கன்னா சின்ன குழந்தை தவக்கிறதுன்னு நடக்க தெரியாத டயத்தில் விட அந்த புறா குழந்தை நிற்கிதுங்க, புறாவோடய நின்று இது விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைலாம் எந்த ப்ராப்ளமும் இதுவரையும் வந்ததாக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலங்காலமாக தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து நிறையா ஃபேமிலியில் வந்து புறா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாகரத்திட்டே அந்த புறா கொடுத்து அந்த தாத்தாவும் நிற்கிறாப்புல. அவங்களுக்கு இந்த மாதிரி நுரையீரலில் எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அவங்களுடைய உடம்பு பொறுத்த எல்லாமே அமையும். அவங்களுடைய உடம்பு வீக்காக இருக்குது, இதாக இருக்குது அப்படிங்கிற போது இது ஒரு புறாநிலை. எதை வச்சுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நோய் கண்டிப்பாக வரதா செய்யும், நுரையீரலில் பாதிப்பு வரதா செய்யும். அதுக்குன்னு இதை வந்து இந்த புறாவை வந்து ஒரு மையக்கருத்தாக சொல்கிறது நாங்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். மீனவர்கள் குடும்பத்துக்கு நமக்கு கண்டிப்பாக நம்மளோட இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் இதை வந்து ஒரு கருவா அப்படி சொல்கிறாங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மீடியா அவங்க டாக்டர் சொன்னதை இவங்களுக்கு ஒரு நியூஸ், இந்த புறான் போட்டால் நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போஸ்டர்லாம் இப்படி வச்சு பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளுமே புறாவில் இருக்கும்போது கரெக்டாக சுத்தப்படுத்தி எந்த இதுவும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நம்ம பாதிப்பு இல்லாமல் நம்ம அந்த சும்மா வெளியே போகிற அளவுக்கு நம்மளும் புறாக்களை சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. அது மற்றவங்களுக்கும் இல்லை நம்மளுக்குமே ஒரு இது தான். அது மாதிரி புறாவோடய ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதை பற்றி நம்ம சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டோம். உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம புறா வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இது எதுவுமே தெரியாமல் 100% ஒரு ஆதாரம் இல்லாமல் இப்படி சொல்கிற நாட்டி தான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ்.